யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போது அஞ்சோம். யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போது அஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். இந்த வாரம் சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக 66% மின் கட்டணம் அதிகரித்தமை தொடர்பிலே ஆராய்கின்றோம். 66% மின்சார கட்டணத்தை அதிகரிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இந்த பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் ஏனைய 3 உறுப்பினர்களின் இணக்கப்பாடு காரணமாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒரு ஓய்வூதியர் என்ற வகையிலே நான் சில கருத்துக்களை சொல்ல முனைகின்றேன். இன்று இந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சி திட்டங்கள் காரணமாக மிகவும் படு பாதாளத்துக்கு செல்லுகின்ற பொருளாதார நிலைமைகளிலே நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மேலும் வலி சேர்க்கும் முகமாக இந்த மின்சார கட்டணம் 60% அதிகரித்திருப்பது என்பது எங்களை மேலும் பாதிப்புக்குள்ளாகின்றது. சாதாரணமாக ஒரு வீட்டிலே என்ன பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு மத்திய தரக வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு கிடைக்கின்ற பென்ஷனும் மிக குறைவு. கிட்டத்தட்ட எனது வீட்டிலே எனது மின்சார செலவு 3900 என்ற கணக்கு வருகின்ற பொழுது அடுத்த மாதத்திலிருந்து அது கிட்டத்தட்ட 7000 ரூபாவை நெருங்கப் போகின்றது. இதை நாங்கள் எவ்வாறு சமாளிப்பது? இது எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற ஓய்வூதியம் பெறுவோர், அரச சேவையில் இருப்போர், கூலி வேலை செய்பவர்கள், மாதாந்த வேலை ஊழியம் பெறுபவர்கள் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். அன்றாட வாழ்க்கை செலவானது இலங்கையில் நாளுக்கு நாள் ஆய்ச்சி வருகின்றது. குறிப்பாக மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு, அன்றாடம் பொருட்களுடைய உயர்வு பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தினை கூட பாதிக்கின்றது. குறிப்பாக மின்சார கட்டணத்தின் உயர்வானது அதனோடு தொடர்புடைய சிற்றுச்சாலைகள், ஏனைய பொருட்கள் போன்ற பல விடயங்களுக்கு தாக்கம் செலுத்துகின்றது. இதால் கஷ்டப்பட்ட வறுமை கோடு உட்பட பெருமான மாணவர்கள், சாதாரண கூலி வேலை செய்கிற, உழைப்பை விட்டு வாழ்க்கை நடத்துகின்ற மாணவர்கள் தொழிலாளர்களுடைய பாதிப்பு நிறைய ஏற்படுகின்றது. குறிப்பாக இதனுடைய பாதிப்பானது நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்று. ஆகவே பொதுமக்களாகிய நாங்கள் சிக்கனத்தை கடைப்பிடித்து தேவையற்ற ஒரு ஆடம்பர செலவை குறைத்து தேவையான செலவு மட்டும் மேற்கொள்வதன் மூலம்தான் எங்களுடைய வாக்குத்தரத்தை முன் கொண்டு செல்ல முடியும். மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். இல்லை, பொதுவாகவே வர்த்தக நோக்கம் கொண்ட பெருமுதலாளிகள் மேற்க வர்த்தக முன்னேறிய நாடுகளால் எங்களை போன்ற சின்ன நாடுகள் படுகின்ற அவலங்களின் ஒரு வழிதான் இது. நாங்கள் வெறுமனே ரணில் மீலேயோ ஒரு அரசியல் கட்சிகள் மேலேயோ பழி போட்டுவிட்டு நாங்கள் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். உண்மையாக முதலாளித்துவம் என்பது என்ன செய்யும் என்றால் தேவையே இல்லாத ஒன்றை எங்களுக்கு பழக்கிவிட்டு திடீரென்று அதை தட்டுப்பாடு ஏற்படச் செய்ய அதன் பிறகு விலையேற்றும். கடந்த காப்போதா உயர்தர பரீட்சை காலங்களில் எல்லோருக்குமே என்ன ஆனாலும் பரவாயில்லை, மின்சாரம் தடை இல்லாமல் இருந்தால் போதுமென்ற ஒரு நிலை வந்த பிறகு இப்பொழுது விலையேற்றப்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றங்கள் எல்லாம் எப்பொழுதும் போல நாங்கள் 2 நாளைக்கு கதைப்போம், பிறகு விட்டுட்டு போயிடுவோம். ஆக உண்மையான காரணங்களை அறிவதும் அதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதும் தான் எங்களுக்கு மிக அவசியமான ஒன்றாக இப்போ இருக்க முடியும். இலங்கை மின்சார சபைக்கு 287 பில்லியன் ரூபாய் மேலதிக வருமானத்தை ஈட்டும் வகையில் 66% மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்குவதற்கான பிரேரணையை ஜனவரி 2 பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டதுடன் கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியில் அதன் உறுப்பினர்கள் பலர் ராஜினாமாவும் செய்தனர். மின்னுயர்வு மட்டுமல்ல, இந்த மின்னுயர்வை அடிப்படையாக கொண்டு எல்லாமே கூடுகின்றது. 20% சாப்பாடு பிரமாணம் கூடிக்கொண்டு போகின்றது.
எல்லாம் அதிகம் எல்லாம் இதை கொண்டு நான் நினைக்கிறேன் புத்தகம் கோப்பிகள் என்ன பிரிண்டிங்ஸ் எல்லாம் வரும் இந்த மின் இதை பயன்படுத்தி தான் அப்படி வரும்பொழுது அவையெல்லாம் அதிகரிக்கும். அவை பிள்ளைகளுடைய கல்வியிலே பாதிப்பு ஏற்படுத்த போகின்றது. விவசாயிகள் எனக்கு தெரியும், நான் வாழ்கிற பிரதேசத்தில் திண்ணவேலி பிரதேசத்தில் விவசாயிகள் தண்ணீர் இறப்பதற்கு இந்த மின்சாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அவை விலைகள் காய்கறி விலை கூட போகின்றது. அவை இதில் இருந்து ஒன்றிலே ஒன்று தங்கி கொண்டு எல்லாமே விலை கூட போகின்றது. அவை இதை எவ்வாறு மக்கள் சமாளிப்பது? அரசாங்கம் தேவையற்ற செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றது. சுதந்திர தினத்தை ஒரு நாள் கொண்டாடினால் போதும், ஆனால் அதை எமது ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து பெரிய கோலாகலமாக ஒரு கொண்டாட்டம் செய்தார். நேற்று கண்டியிலே தலதா மாளிகைக்கு முன்பாக ஒரு கோலாள். இதிலே எவ்வளவு செலவு போகின்றது, இவற்றை மிச்சம் பிடிக்கலாம். இந்த எலெக்ஷன் வைப்பதென்று சொல்லி, அதாவது உள்ளூராட்சி தேர்தல் வைப்பதென்று சொல்லி பெரிய தம்பட்டம் அடித்து எல்லோ துவங்கி அதுக்கு நோட் விளம்பர நோட்டீஸ்லாம் அடித்து அதில் எவ்வளவு செலவு போகின்றது. கடைசியாக சிங்களத்தில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், இடி இடிக்கிற அளவுக்கு மழை வரவில்லை, குறவன தரமட்ட வயன் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இவ்வளவு அறவரப்படுத்தி ஒன்றுமே இல்லை, மக்களின் வயிற்றுக்கு தான் அடிக்கிறாங்களோ அங்கெல்லாம். இது இன்று நேற்று தீரப்போற விஷயம் அல்ல, இது நீண்டகால அடிப்படையில் இது இடம்பெறுகிறபடியாக நீங்கள் சிக்கனத்தை கையாளுவதன் மூலமாகவும் நீங்கள் பணத்தை ஓரளவாவது சேமித்து வைப்பதன் கூடத்தான் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் அல்லது இனிய பாதிப்புகள் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இப்போதெல்லாம் பொருட்களுடைய விலை அதிகமாக வந்துகின்றது. இப்போ சாப்பாட்டு பாசனோடைய விலை கூடிட்டு, போட்டோ கோப்பியுடைய விலை கூடிட்டு, குறிப்பாக கொப்பிகள் பேனைகள் அதோட வேலையில்லா பிரச்சனை வருகின்றது. படித்த நிறைய பட்டதாரிகளுக்கு வேலையில்லா பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு சிறு ஒரு கற்க நிறைய பூசிய கூட தனியார் நிறுவனங்கள் நிறைய பணத்தை ஆரம்பிடுகின்றன. அதுக்கு பணம் தேவை, அதோட கல்வியை முன்னெடுப்பதில் நிறைய பணம் தேவை, அதோட தூரடங்கள் வெளி மாவட்டத்தில் தங்கியிருக்கின்றார்களுக்கு கூட செலவிப்படுகின்றது. ஆகவே அதை நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் அன்றாடம் உழைக்கின்ற பணத்துக்கு ஏற்றால் போல உங்களுடைய வாக்கு செலவை முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுப்பதன் மூலம் தான் நீங்கள் இலங்கையில் வாழக்கூடியா இருக்கும். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல், மக்களின் குரல். இந்த விலையேற்றம் என்பது அதிகம் பாதிக்கப்பட போவது ஒரு 30-60 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துகிறவர்கள். கிட்டத்தட்ட முன்பு 90 அலகுகளுக்கு உள்ளே பயன்படுத்துகிறவர்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள். அந்த மிக அதிக அதிலேயும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே புலமை பரிசில் பரீட்சை கொடுப்பனவாக இருந்த ஐந்தாம் தர பரிசைக்கு கொடுக்கின்ற கொடுப்பனவுகள் சமுர்த்தி இவை எல்லாத்துக்கும் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அதனை ஊழல் சரியான நபர்களுக்கு சென்று உண்மையாக தேவைப்படுகிறவர்களுக்கு சென்று சேருகிறதா என்றால் எதுவும் இல்லை. நிச்சயமாக இந்த மத ஸ்தாபனங்களுக்கு இந்த பொது நிறுவன அமைப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டணங்களில் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு யூனிட் தான் பாவிக்கலாம் என்று வச்சுருக்கணும். நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்களா திருவிழாக்கள் இதுகளில் பயன்படுத்துகின்ற ஒரு மின்சாரத்தின் அளவு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த புதிய திருத்தத்தின்படி உள்நாட்டு பிரிவின் கீழ் அசல் 30 அலகுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போது ஒரு அலகு 8 ரூபாய் கட்டணமாக 30 ரூபாயாக அதிகரிக்கப்படும். 31-60 அலகுகளுக்கு ₹10-₹37 ஆகவும், 61-90 அலகுகளுக்கு ₹16-₹42 ஆகவும் உயர்த்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 91-120 அலகுகள் வரையான பிரிவினருக்கு ₹50 மற்றும் 121-180 அலகுகள் வரையான பிரிவினருக்கு தற்போதைய கட்டணமான ₹50, 181 அலகுகளுக்கு மேல் உள்ள ஒவ்வொரு அலகுக்கும் ₹75 என்ற தற்போதைய கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மேலும் நிலையான கட்டணங்களும் அதிகரிக்கும். அதன்படி முதல் 30 அலகுகளுக்கான நிலையான கட்டணம் ₹400 வரையிலும், 31 தொடக்கம் 60 வரையான அலகுகளுக்கு ₹550, 61 தொடக்கம் 90 வரையான அலகுகளுக்கு ₹650 வரைக்கும் உயர்த்தப்பட்டுள்ளது.
மேலும் 91 முதல் 120 அலகுகள் வரை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் 1500 ரூபாவாகவும் 121 முதல் 180 அலகுகள் வரை நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் 1500 ரூபாவாகவும் உயர்த்தப்படும். மத வழிபாட்டு தலங்கள், தொண்டு நிறுவனங்கள், தொழில்துறைகள், பொதுப்பணித்துறை, ஹோட்டல்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு மின்கட்டண மற்றும் நிலையான கட்டணங்களை உயர்த்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்கு ஜனாதிபதி அவர்கள் தனது இருப்பையும் அவர் அடுத்த ஜனாதிபதிக்கான ஒரு முன்முயற்சியில் தான் எல்லாத்தையும் செய்கிறார். ஆனால் அதற்கு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. நிச்சயமாக தெரியும், மக்கள் சிறந்த ஒரு பாடத்தை அவர்களுக்கு கட்டாயம் புகட்டுவார்கள் என்று நம்புகிறேன். மக்கள் அதுக்கு பாடம் புகட்ட தயாராக வேண்டும். அப்பொழுது தான் ஒரு சிறந்த போராட்டத்துக்கு அவர்கள் தயாராக வேண்டும். ஒரு வழியில் இதை குறைப்பதற்கு இன்று இன்னொரு தகவல் ஒன்று நான் பார்த்தேன். இந்தியாவில் உள்ள அதிலும் பார்க்க இங்கே 2 மடங்கு நம்முடைய மின்சார செலவு போகின்றது. அவை இது எவ்வாறு அவங்க இந்த மக்கள் சமாளிக்கப் போகிறார்களோ தெரியாது. அல்லது நாங்கள் ஒரு பட்டினிச்சாவைத்தான் நோக்கி செல்லப் போகின்றோமோ என்பதும் எனக்கு புரியவில்லை. அவை இது அரசாங்கத்திலும் தங்கி உள்ளது. அதாவது மின்சார செலவை குறைப்பது அவர்கள் தீர்மானிக்க வேண்டியது. அதற்கான வலுவை கொடுக்க, அதற்கான ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துவது மக்களை சார்ந்தது. 2 பகுதியுமே இயங்கினால்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். பணம் இருப்பவர்கள் செய்து விடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு விவசாயி சொன்னது, 8 பரப்பில் வாழைக்கு முன்பு செலவழித்ததை விட இப்பொழுது மின்சார மோட்டாரில் தண்ணீர் இறைக்கும் போது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக செலவழிக்க வேண்டியிருக்கு. இது எல்லா இடமுமே இலகுவாக தாக்கத்தை செலுத்துகிறது. ஆகவே மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விலையேற்றம் என்பது பொதிச்ச மின்சார வளங்கள் ஆணைக்குழுக்கள் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் பழி போடுவதற்கான ஒரு இடமாகத்தான் இருக்கின்றதே தவிர, எதை நினைத்தாலும் கடைசியாக தேர்தலாக இருக்கட்டும், மின்சார விலை உயர்வாக இருக்கட்டும், மின்கட்டண உயர்வாக இருக்கட்டும், 2 பேருக்கும் இழுபறிகள் நீண்ட நாளாக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டே இருக்கும். ஆனால் இறுதியாக அரசு என்ன நினைக்கிறதோ அது நடக்கும். இதுதான் வழக்கமாகி கொண்டிருக்கிறது. இது சும்மா நாங்கள் அரசுக்கு பழி போடுவதற்கு ஒரு ஆணைக்குழு தேவைப்படுகிறது, அவ்வளவுதான். மற்றும்படி எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கனம். அடுத்தது இந்த தரமற்ற மின்சாதன பொருட்கள் பெரிய அளவில் இங்கு குவிக்கப்பட்டு மிக இலகுவாக விற்பனைக்கு வந்துவிட்டன. சாதாரணமாக ஒரு நடுத்தர வருமானம் கொண்ட ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்து வீட்டுக்கு போய் பார்த்தீர்களா இருந்தால், பழுதாக போன சார்ஜர், லைட்ஸ், இது மாதிரியான மின்சாதனங்கள் ஏகப்பட்டது பழுதாக போய் இருக்கும். வாங்கி 6 மாதம் 3 மாதம் இப்படி. அப்போ நீங்கள் அதுகளில் ஒரு கட்டுப்பாடு விதித்து தரத்தை நிர்ணயித்து இவை தான் இங்கு விற்கப்படலாம் என்றாலே இந்த கட்டணங்கள் ஓரளவு அவர்களால் சமாளிக்கப்பட முடியும். இந்த கட்டணம் உயர்ந்தவுடன் என்னாகிறது என்றால் அந்த பொருட்களில் போய் விழுகிறார்கள் மக்கள். மின் உற்பத்தி, மின்னை எப்படியாவது உற்பத்தி செய்யலாம். அடுத்தது அப்போ அதிலையும் பார்த்திங்களா 2 பிரச்சனை வருது. ஒன்று, மின் கழிவுகள் அதிகமாக நாட்டில் பெருகி கொண்டு இருக்கின்றன. இறக்குமதி செய்கின்றவர்களும் இப்போ சீனா போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தால் ஒரே மாதிரியான பொருட்கள் 10 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த 100 ரூபா பொருள் தரமானதாக இருக்கும். ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படுவது பெரும்பாலும் அந்த 100 ரூபா பொருளாக இருக்காது. 100 ரூபா பொருளை இறக்குமதி செய்துபட்டு எவ்வளவு விலைக்கு விற்கணுமோ அதுக்கு இந்த 10 ரூபா பொருளை வாங்கிக்கொண்டு வந்து எங்கள் தலையில் கட்டப்படுதுங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக கண்காணிப்பு இது எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள், தொடர் கண்காணிப்புக்குள் இருக்க வேண்டும். அடுத்தது ஆக இந்தியாவில் பார்த்திங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேலே தான் கட்டணம் வரும். அப்போ அவர்களால் சாதாரண அங்கே இலவச மின்சாரம் என்பது ஒரு வீட்டுக்கு ஒரு விளக்கு என்று இருக்குது. இப்போ நீங்கள் மத ஸ்தாபனங்களுக்கோ எல்லாத்துக்குமே கொடுக்க போயிக்க எவ்வளவு கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் உங்களுக்கு. நீங்கள் இப்போ 30 யூனிட் வரைக்கும் பாவிக்கிற வீடுகள் கூட மிக அதிகமான கட்டணத்தை சுமத்தி இருக்கிறீர்கள்.
அப்போ அந்த மாதிரியான விடயங்களில் கட்டாயம் சாதாரணமாக ஒரு லைட், ரெண்டு லைட் பாவிக்கலாம், அதுக்குள் சிக்கனமாக இருப்பவர்களுக்கு பாதிப்பில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்காமல் ஒன்றும் செய்யலாது. பெரும்பாலும் அரசு அலுவலகங்களில், நிறுவனங்களில், பல்கலைக்கழகங்களில் வேலை செய்கிறவர்களை பார்த்தீர்களானால் அரவாசி வேலை அங்கேயே முடிச்சிடுவாங்க. அப்போ இப்போ தொலைபேசி சார்ஜர்லேருந்து மின்சாதனங்கள், எல்லோரும் வீட்டுக்கு வேலைக்கு போகின்றவர்கள் தான் அநேகமாக மின்சாதனங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டியிருக்கு, மிக்சியிலிருந்து மோட்டர்லேருந்து எல்லாமே. அப்போ இது இந்த மாதிரியான விடயங்களையும் உருவாக்கிவிட்டு, அதை விட கடந்த ஆட்சி காலத்தில் எல்லோரும் மின்சார வாகனங்களை வாங்க சொல்லிவிட்டார். மின்சார வாகனங்களை வாங்கினவர்கள் இப்பொழுது சார்ஜ் ஏற்றுவதற்கு அதிக விலை இருக்கு. ஆக எதுவுமே இங்கே ஒரு திட்டம், இது ஒரு ஒழுங்கு முறையான, அரசுகள் மாறினாலும் சில கொள்கைகள் மாறாமல் இருக்க வேண்டும். தனியாருடைய மின் நிலையங்களில், மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு ஊழல் எல்லாமே சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திரு சம்பிக்க ரணவக்க மின்சார அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த மின்சாரத்துறை லாபத்தில் இயங்கியது. அது ஏன் பிறகு மாற்றப்பட்டது? அது இப்பொழுது நட்டம் என்கிறார்கள். ஆக நிலக்கரி உற்பத்தி நிறுவனங்கள் இங்கே கொண்டு வந்து நிலக்கரியை தருவதற்காக, அவர்களினுடைய லாபங்களுக்காக நாங்கள் எல்லோருமே பலிகடாவாக மாற்றப்படுகிறோம். இவை ஆக இந்த அடிப்படை பிரச்சனைகளை மாற்றாமல், ஆக ஐயோ மின்கட்டணம் உயர்ந்து விட்டது என்று கொடி பிடிப்பதாலேயோ, இந்த மின்கட்டணங்கள் உயர்ந்து விட்டன என்று அழுவதாலேயோ எதுவுமே நடக்க போவதில்லை. மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல், யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம், யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். தொழில்துறைக்கு முதல் 300 அலகு பிரிவின் கீழ் அலகு ஒன்றுக்கு வசூலிக்கப்படும் கட்டணம் ₹20 இருந்து ₹26 மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த புதிய மின் கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை தொழிற்சங்க கூட்டமைப்பு உட்பட பல தரப்பினர் தமது எதிர்ப்பையும் வெளியிட்டு வருகின்றனர். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறையின் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவிக்கிறார். இலங்கை மின்சார சபையானது அதனுடைய மின் கட்டணத்தை கடந்த வாரம் 66% அதிகரித்துள்ளது. அந்த அதிகரிப்பானது பொருளாதாரத்தில் பல்வேறு துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது, அது தாங்க முடியாத ஒரு துயரில் இருக்கின்ற பொழுது இந்த மின்சார கட்டண அதிகரிப்பானது பல்வேறுபட்ட துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம், ஒரு மின்சாரம் என்பது தனித்து லைட்டிங் கண்டு இல்லாமல் பல்வேறுபட்ட உற்பத்தி தொழிற்பாடுகளில் அது பங்கு கொள்ளுகின்றது. எனவே அந்த உற்பத்தி சார்ந்த தொழில்துறைகள் எல்லாம் வந்து ஒரு பெரியளவான மின்சார செலவை அதிகரித்து நிற்கும். அவ்வாறு அதிகரித்து நிற்கின்ற பொழுது இந்த அவை செய்கின்ற பொருட்கள் சேவைகளின் விலையும் அதிகரிக்கும். எனவே ஒட்டுமொத்தமாக மின்சாரத்தின் விலை அதிகரிப்பானது எல்லா பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிப்பையும் கீட்டு செல்லும். இதைவிட முக்கியமானது என்று சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேலே மின்சாரத்தின் பயன்படுத்துவர்களுடைய விலை அதிகரித்தால் அது ஒரு குறிப்பிட்ட சினத்தொகையைத்தான் பாதிக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது சாதாரண மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற சிறிய அலகுகளில் பயன்படுத்துகிறவர்களுடைய அளவையும் அவையருடைய வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு மின்சார செலவு அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அமையும். உண்மையிலே இந்த மின்சாரம் பட்டியல் அதிகரித்ததற்கான பிரதானமான காரணம் மின்சார சபை நட்டத்தில் இயங்குவதாகும். நட்டத்தில் இயங்குவதற்கு மின்சார சபையினுடைய வருமானம் செலவாகி ரெண்டு பக்கங்கள் உண்டு.
இப்பொழுது இந்த மின்சார சபை என்ற கட்டண அதிகரிப்பானது ஒட்டுமொத்தமாக செலவு பக்கமாகவே இருக்கின்றது, சாரி வருமான பக்கமாகவே இருக்கின்றது. ஆகவே வருமானத்தை கூட்டுறதுக்காக கூட்டி அவை லாபத்தை கொண்டு வரதுக்காக இந்த விலை அதிகரிப்பு காணப்படுகின்றது. ஆனால் உண்மையில் நாங்கள் பார்த்தமே இருந்தால் நட்டத்துக்கான காரணம் மின்சார சபையினுடைய தவறான முகாமைத்துவமாகும். அது செலவு பக்கத்தில் பார்க்கப்பட வேணும். ஆகவே செலவு பக்கத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை மின்சார சபை நிவர்த்தி செய்கின்ற பொழுதுதான் அது பெரியளவான செலவை குறைத்து அதன் லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு காரணமாக அமையும். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வகையான வீண்பிரியங்கள் இந்த மின்சார சபையை உற்பத்தி பங்கீடு இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் நடைபெறுது. ஆகவே அந்த பக்கங்களில் அரசாங்கம் பல்வேறுபட்ட ரிஃபார்ம் சீர்திருத்தங்களை செய்து அந்த செலவு மின்சார சபையினுடைய செலவு பக்கத்தை சுருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பக்கத்தை கை வைக்காமல் ஒரே ஒட்டுமொத்தமாக இந்த பக்கத்தில் கைவித்தது ஒரு பெரிய பாரிய தாக்கத்தை பொருளாதாரத்தில் ஏற்படுத்த இருக்கின்றது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று நாங்கள் யோசித்தமாக இருந்தால், முக்கியமாக மின்சார சபையை பகுதியாக அல்லது முகாமைத்துவத்தை தனியார் மயப்படுத்தி ஒரு போட்டி முறையிலான ஒரு சேவையை வழங்குவதன் ஊடாகத்தான் இதை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். ஒரு முறை. ரெண்டாவது முறை, இந்த மின்சாரத்தை நாங்கள் இப்போ எரிபொருளை கொண்டு உற்பத்தி செய்கின்ற பொழுது பாரியளவான செலவு ஏற்படுகின்றது. அதை விட பாரியளவான மிஸ்மேனேஜ்மெண்ட் ஊழல் மோசடிகள் நடைபெறுகிறது. எனவே மாற்று மின் சக்திக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் சூரிய கல மின் உற்பத்தி மற்றும் காற்றலை மின் உற்பத்தி அந்த துறைகளில் இன்றைக்கு உலக நாடுகள் முதலீடு செய்கின்றன. அப்படி முதலீடு செய்து குறைந்த செலவில் நிலைபேண் அபிவிருத்தியை பேணக்கூடிய வகையில் சூழலோட நியமிக்க ஒரு மின்சார உற்பத்தியை செய்கின்றன. எனவே இலங்கை மின்சார சபை தன்னுடைய ஏகபோக தனி உரிமை நிலையில் இருந்து மாறி இந்த ஊழல் மோசடிகளை நீக்கி ஒரு புதிய சக்தி வலுகளை தனியார் துறையை கொண்டு அபிவிருத்தி செய்வதன் ஊடாகத்தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண முடியும். அதுவரையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும். வறண்டு போயுள்ள இலங்கையின் பொருளாதார நிலைமையில் விலைவாசியின் அதிகரிப்பாலும் மக்கள் அன்றாட உணவுக்கே அல்லல் படும் நிலையிலும் இந்த மின்கட்டண அதிகரிப்புகள் மக்கள் மீது இன்னும் சுமைக்கு மேல் சுமையையே ஏற்றியுள்ளது. யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல்.